அதனாலதான் வந்து அல்ல அந்த ஒரு காரணம் இல்ல அந்த ஒரு நிலையை வந்து மக்கள் புரிஞ்சுகிட்டதுனாலதான் இல்ல சமீபத்துல மங்கி பாத் நிகழ்ச்சி வந்து மக்கள் வந்து ஒரு மில்லியன் பேர் வந்து டிஸ்லைக் போட்டிருக்காங்க உலக வரலாற்றிலே இது ஒரு முதன் முறைன்றிருக்காங்க லைக் போடுறாங்க லைக் போடாம பாருங்க நீங்கள் நானும் எவ்வளவு வீடியோஸ் பார்ப்போம் எல்லா வீடியோக்கும் லைக் போடுறோமா அப்படின்னு தெரியாது ஆனா எந்த மேக்ஸிமம் வீடியோக்கு டிஸ்லைக் பண்ணாம கூட அதை டிஸ்லைக் பண்றது அது ஒண்ணு அது அதை பார்த்துட்டு இவர் வந்து மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கமெண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கமெண்ட் வந்து யூடியூப் சேனல பொறுத்தவரை கமெண்ட் எந்த இதுக்கு ஆஃப் பண்ணுவாங்கன்னா குழந்தைகள் பங்கெடுத்துக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு தான் கமெண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும் இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல எனக்கு இல்ல இல்ல அதான் நீங்க புரிஞ்சுக்கிறது தெரியல புரிஞ்சுட்டீங்க கரெக்டா அதாவது அது ஹிந்தியில மன் கி பாத் நம்ம அப்படி சகஜமா சொன்னா மங்கி பாத் ஆயிடும் அது அது வேற இடத்துக்கு போயிடும் நான் வந்து பாக்குறது இல்லை உங்க சொல்லிடுறேன் அதான் அரசின் கொள்கையில ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த பட்டியல் ஃபுல்லா எடுத்து காட்ட முடியும் டேபிள் உங்களுக்கு ஜிடிபி 50% கன்ஸ்ட்ரக்ஷன் போயிடுச்சு 40% மேனுஃபேக்சரிங் போயிடுச்சு பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் கொலாப்ஸ் ஆயிடுச்சு இதை விட உங்களுக்கு என்ன படம் பிடிப்பு வேணும் இதெல்லாமே வந்து ஆண்டவன் வந்து செஞ்சுட்டு போனார் ராத்திரியில இடி வந்துச்சா மின்னல் வந்துச்சா மழை வந்துச்சா என்ன சொல்றீங்க அப்போ நீங்க தானே ஆட்சியில் இருந்தீங்க இன்னைக்கு இல்லையே 7 வருஷமா இருக்கீங்களா நீங்க கேள்வி அதானே நீங்க 2014 இருந்து இருக்கீங்க அது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க எல்லாம் காங்கிரஸ் காரம் பண்ணது ஒருவேளை இந்த பெருந்தொற்று கூட நேரு பண்ணதான் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியாது அப்படி ரெண்டு பேரும் அங்கே இருப்பாங்க அங்கே அப்படி சொல்றதுக்கு ஆள் வச்சுப்பாங்க அவங்க அபத்தம் அதாவது நீங்கள் சீரியஸாக சொல்லணும்னா டோட்டல் ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் ஹேண்ட்லிங் தி இக்கனாமிக் கிரைசிஸ் ஆல்சோ டோட்டல் ஃபெயிலியர் இன் ஹேண்ட்லிங் த பேண்டமிக் உடனே என்ன சொல்லுவாங்க இல்லை சீனாக்காரம் பண்ணா அவன் வந்து பேண்டமிக் நீ அனுப்பிச்சிட்டான் என்னையா எதுக்கு எடுத்தாலும் சீனா ஒன்றும் நேரு இல்லை சீனாக்காரன் இதெல்லாம் அபத்தமான வாதங்கள் ஏன் பிரச்சனைகள் இருக்கலாம் சீனாவோட எல்லாம் சீனா செய்யறது ரைட்டுன்னு சொல்ல வரல இருக்காங்க கோடிக்கு மேல நிறைய பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா முறைசாரா தொழில இருக்கிறவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கணக்கெடுப்பு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா இதை விட அதிகமா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு நிறைய நிறுவனங்கள்ல வந்து சம்பள குறைப்பு ஒரு ஒப்பீடு சொல்லணும்னா பெருந்தொற்று வந்த பொழுது சீனா கடுமையா பாதிக்கப்பட்டது முதல்ல வூஹான் மாநிலத்துல பாதிக்கப்பட்டது நம்ம நாட்டுல ஒரு கட்டத்துல என்ன பேசினாங்கன்னா இது சீனா விட்டு நிறைய கம்பெனிகள்லாம் வந்துடும் நேராக ஸ்ட்ரைட்டாக இந்தியாவுக்கு தான் வரப்போகிறாங்க அவங்க வரதுக்கு நம்ம தயார்படணும் ஆகவே இந்த அரசு என்ன பண்ணியிருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள் பண்ணாத விஷயங்கள் நம்ம பேசணும் காசு கொடுக்கல தானியம் கொடுக்கல அதெல்லாம் ஒரு பக்கம் ரிலீஃப் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம் என்ன செஞ்சுருக்குன்னு பாருங்கள் ஒன்று வேளாண் துறையில் முழுக்க முழுக்க கார்பரேட் மயமாக்குவதற்கான அவசர சட்டங்கள் கொண்டு வந்திருக்குது ஆர்டினன்சஸ் இந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் ஆக்ட் மாற்றுறது வனப்பகுதிகளில் கூட பட்டியலின மக்கள் வாழ்கின்ற பகுதியில் கூட பழங்குடி மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் கூட பெரும் கம்பெனிகள் நிலத்தை கையகப்படுத்திக் கொள்ளலாம் அந்த ஊராட்சியின் அனுமதி தேவையில்லை என்று சட்டத்தையே அவங்க வந்து மாற்றிருக்காங்க பேஸ் ஆக்டே பஞ்சாயத்தினுடைய அனுமதி வழங்குறதே அவங்க மாற்றிருக்கிறாங்க சுற்றுச்சூழல் இஐஏ டாக்குமெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி எப்படி சுற்றுச்சூழல் தாக்கத்தை மதிப்பீடு செய்வது ஒரு ப்ராஜெக்ட்லங்கும்போது பல ப்ராஜெக்டுக்கு அது வேண்டாம் அப்படின்னு நிறுத்து போக செய்யக்கூடிய சட்டங்கள் கொடுத்துருக்காங்க லேபர் லாஸ் 12 மணி நேரம் வேலை பண்ணணும்னு சொல்கிறாங்க சில ஸ்டேட்ஸில் ஒரு 3 வருஷம் லேபர்லாமே வேண்டாம்னு சொல்கிறாங்க எல்லாம் ஒழுத்து கட்டி வச்சுருங்க அப்படின்னா ஒரு மிக தீவிரமான அதே போன்று ஒரு பக்கம் ஆத்ம நிர்பார் தற்சார்பு என்ற முழக்கத்தை முன்வைத்துவிட்டு மறுபக்கம் டிஃபென்ஸ் கனிம வளங்கள் ஏர் இண்டியா ரயில்வேஸ் எல்லாவற்றையுமே நாங்கள் ப்ரைவேட்டைஸும் பண்ணுவோம் அந்நிய முதலாளிகளுக்கும் கொடுப்போம் என்றால் இது என்ன சுயசார்பு எப்படி அந்த எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ என்னன்னா தற்சார்புன்னு ஒரு பக்கம் பேசி இதுக்கு முன்னால சீனா ஆப்ப தடை செய்யறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஆப்ப வந்து வெவ்வேறு நாடுகளை சேர்ந்த ஆப்பும் சேர்த்து கூட தடை பண்ணியிருந்தாங்க இப்போ அப்படிப்பட்ட நிலையில தற்சார்பு பத்தி பேசும்போது நம்மளே மேக் இன் இந்தியா எல்லாமே அதை பண்ணணும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம உருவாக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பேசுறது முழக்கங்கள் தான் அது மட்டும் இல்ல நாய்கள் வளர்க்கறது கூட ராஜபாளையம் சிப்பிப்பாறை நாய்கள் தான் வளர்க்கணும் அதை வந்து விரும்பணும் அப்படிங்கறது சொல்லியிருந்தாங்க
இதெல்லாம் எப்படி நம்ம கனெக்ட் பண்றதே புரியல. அதாவது அவங்க சொல்றதெல்லாம் எல்லாமே வந்து நீங்க வந்து மன்னர்கள் இவங்க வந்து ஒரு பிரதமர் ஒரு ஸ்பீச் கொடுத்தாருன்னா அப்படியே ஸ்வே ஆயிரும், கேக்குறவங்க அப்படியே ஆஹா ஓஹன் ஆயிரும். உள்ள சரக்கு இல்லையா இருக்காங்கிறது பார்க்க முடியாத அளவுக்கு வசீகரமான ஒரு பேச்சாளர் அவரு. அப்படி ஒரு பக்கம் செய்யலாம், ஆனால் தொடர்ந்து சாப்பாடு வயிற்று கிடைக்கலன்னா அப்படிலாம் வசீகரம் பண்ண முடியாதுல்ல, உழைப்பு இல்லை, வேலை இல்லை. அப்போ இன்றைக்கி ஜனங்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க. இவ்வளவு பெருந்தொற்றுக்கு மத்தியிலும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு நாடு பூரா, ஊடகங்கள் காட்டுறதில்ல. தமிழகத்துலேயும் எவ்வளோ போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது, அவ்வளோ போராட்டம் நடந்து இ பாஸ் விஷயம் இப்போ பேசப்படுது. அப்போது நாடு பூராவும் மக்களுடைய நீங்கள் சொன்னீங்க அந்த 1 மில்லியன் டிஸ்லைக் சொன்னீங்க பாருங்கள், அது ஒரு ஓப்பனான வடிவம். ஆனால் ஏராளமான போராட்டங்கள் அங்கே நடந்துட்டுருக்குது. ஒரு ஒரு கட்டம் பிறகு இந்த தொற்று பின்னு வாங்கும் பொழுது போராட்டங்கள் வெடிக்கும் இந்த நாட்டில். அப்போ அந்த அரசுக்கு வந்து எந்த விதமான குட்வில்லும் மிச்சம் இருக்காது. அப்போ நிச்சயம் நீ சொல்கிற மாதிரியே மதவெறியை கிளப்புவாங்க, அண்டை நாட்டுக்கு எதிராக பகைமையை கிளப்புவாங்க, இப்படி பலதையும் பண்ணுவாங்க. சில மக்கள் அதுக்கு இரையாகவும் வாய்ப்பு இருக்குது, நான் இறையாக மாட்டேன் சொல்ல முடியாது. ஆனால் பெருந்தொற்று பொருளாதார நெருக்கடி ரெண்டும் சேர்ந்து வரும்பொழுது என்ன விளைவுகள், யாருக்கு நன்மைகளோ ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்களுக்கு பெரும் துயரம். கடந்து வர முடியும். இப்ப வந்து நம்ம நிறைய துயரம் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், நிறைய பிரச்சனைகளை பத்தி பேசிட்டே இருக்கோம். கடந்த 7-8 வருஷமா வந்து இதேதான். அதாவது இதுல என்ன கேள்வி வருதுன்னா, அரசு யார் பக்கம் இருக்குதுங்கிற கேள்வி வருது. சாதாரண உழைக்கும் மக்கள் பக்கம் இருந்தால் விவசாயிகள், சிறு குறு தொழில் முனைவோர், முறைசாரா தொழிலாளிகள், முறைசார் துறைகள் உள்ள தொழிலாளிகள், சாதாரண உழைப்பாளி மக்கள், படித்த மத்தியதர உழைப்பாளி மக்கள், இவங்க எல்லாருமே நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். இந்த செக்ஷன் பூராவுமே இப்போ நடப்பில் உள்ள கொள்கைகளை மாற்றப்பட்டால், அவர்கள் வருமானம் அதிகரித்தால், வேலைவாய்ப்பு பெருகினால், சுபிட்ச ஒரு நாட்டில் நீங்கள் வந்து இந்த பாலிசி பூராவுமே விரல் விட்டு எண்ணக்கூடிய பெரும் முதலாளிகள் சார்பாக இருக்கு. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, தொற்று பெருந்தொற்று காலத்தில் நாட்டடங்கு உத்தரவை போட்டுவிட்டு எல்லா விமான நிலையங்களையும் அதானி கொடுக்குறீங்க. அப்புறம் யாருக்கு துறைமுகம் கொடுக்க போகிறீங்க, யாருக்கு வந்து டெலிகாம் கொடுக்க போகிறீங்க, அப்புறம் நாளைக்கு யாருக்கு எல்ஐசி கொடுக்க போகிறீங்க, இப்படி வரிசையாக வருதுல்ல. அப்படின்னா இது கேரள முதல்வர் கேட்டிருக்காருல்ல, அப்படி பார்த்தா எவ்வளோன்னு சொல்லுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம்னு சொல்லியிருக்காருல்ல, அதுக்கு இன்னும் நாங்கள் கொடுக்குற காசுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இல்லை கொடுக்க முடியாது, அப்போ என்ன அர்த்தம், வேறு ஏதாவது விவகாரம் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கேட்டிங்கல்ல பேசிகிட்டே இருக்கும்போது துயரம் இருக்குது, இந்த துயரத்தை தீர்க்க ஒரே வழி இப்போ நிலவும் கொள்கைகளை மாற்ற வேண்டும். உண்மையாக அது இல்லை, அதாவது மயிலே இல்லை, நான் முடிச்சிடறேன். மயிலே மயிலே எதிர்ப்பு பண்ணால் போடாது. அரசின் கொள்கைகளை எதிர்த்த மாபெரும் மக்கள் போராட்டங்கள் வெடிக்கும் பொழுது தான் அரசினுடைய கொள்கைகள் மாற்றுவதற்கான சாத்தியப்பாடுகள் உருவாகும். அது ஆட்டோமேட்டிக் இல்லை, நாளைக்கு நடந்துடும் நான் சொல்லலை. ஆனால் அதை தவிர வேறு வழி இல்லை, இல்லைன்னா குட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து வாழ்வாதாரம் மேம்படணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து நிமிந்து ஃபைட் பண்ணி ஆகணும் இல்லை, அதை மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. துயரமாக ஊடகங்கள் காட்டுறதுலங்கிறது வேற, ஆனால் போராட்டங்கள் பெருகும் வெடிக்கும். இவர்கள் திசை திருப்பக்கூடிய முயற்சிகளை கூட தாண்டி முறியடித்து அந்த போராட்டங்கள் வலுவடையும் நான் நினைக்கிறேன். ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. ஒரு ஜிடிபி அப்படிங்கிறது என்னன்னு கூட இந்த நிகழ்ச்சியை புதுசா பாக்குறவங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. சீக்கிரத்துல இதுல எல்லாம் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கறத பொறுத்து நாட்டில் மார்ச் மாசம் நம்ம பேசும்போது இதே விஷயத்தான் பேசணும். அப்ப தொற்று ஆரம்பித்த காலம் இந்தியாவை பொறுத்தவரை இந்த 6 மாதத்துல நடந்த நம்ம பேசின விஷயங்கள்ல மாறினதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிடிபி வந்து இன்னும் கூட மேலும் குறைஞ்சு போயிருக்கு, அது வேற விஷயம். அதை தாண்டி பாத்தீங்கன்னா தற்சார்பு எல்லாம் தனியார் மயம் தான் தற்சார்பு அப்படிங்கிறது வந்து இப்ப புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது, நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. குழப்பமா தான் இருக்கு. ஏன்னா இப்ப வந்து பார்லிமெண்ட்லயும் பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் இப்ப நடக்கும்போது யாரு கேள்வி கேட்கறதுக்கு இல்ல, அவர் மட்டும் தான் பேசுவாரு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வருது. அது எந்த அளவுக்கு அமித்ஷா பக்கத்துல உட்கார்ந்து
இது வந்து பெரிய கொடுமை. இல்ல மக்களோட கேள்வியில இருந்து தப்பிக்கிறது அல்லது வந்து மக்கள் கவனத்தை வந்து திசை திருப்புற மாதிரி பேசுறது, இது ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமா நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வருத்தமான விஷயம், மாநிலங்களின் உரிமைகள் மறுக்கப்படுது, இப்ப நீட் வந்து போகுது. நீங்க வந்து ஒன்னொன்னா ஒன்னா பாத்தீங்கன்னா விரக்தியா கூட சில பேருக்கு ஏற்படும், ஆனா விரக்தி விடை அல்ல. இவரு பாஜக சேர்ந்த நாராயணன் திருப்பதி சொல்லியிருக்காரு, சிங்கப்பூர்ல வந்து நீங்க போன வருஷம் சொன்னீங்க இன்னைக்கு வந்து 41% வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, நம்ம சென்ற வருஷம் வாங்கின அந்த வரிகள் எல்லாம் சேர்த்து இந்த தடவை 88% வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆகஸ்ட்ல அந்த வரியெல்லாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி அவருக்கு அவர் கூட்டுக்கெல்லாம் கரு சொல்றது நான் வரல. நீங்க அந்த மொத்த வார்த்தையிலேயே பெரிய பேச சொல்லிட்டீங்க. ஓகே, இவ்வளவு நேரம் ரொம்ப அருமையா நிறைய விஷயங்கள் வந்து நம் தமிழ் மீடியா நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. மிக்க நன்றி, தேங்க்யூ. நம் தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.